வணக்கம். டென் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் பாரதி மயில் வாகனம். முதலில் உள்நாட்டு செய்திகள். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இன்று தனது கடமைகளை ஆரம்பிக்கவுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அலரி மாளிகையில் இன்று தனது கடமைகளை ஆரம்பிக்கவுள்ளார். மஹிந்த ராஜபக்சே நேற்று முன்தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே முன்னிலையில் களனி ரஜமகா விகாரையில் பிரதமராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட நிலையில் இன்று தனது கடமைகளை ஆரம்பிக்கவுள்ளார். குருநாகல் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன சார்பில் போட்டியிட்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆக கூடுதலான வாக்குகளை பெற்று இலங்கை வரலாற்றில் தேர்தலில் அதிகளவான விருப்பு வாக்கை தனதாக்கியவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதேவேளை சுபேட்சத்தின் நோக்கு விஞ்ஞாபனத்தை நடைமுறைப்படுத்தி நாட்டை பாதுகாத்து அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஆரம்பிக்கப்படும் அபிவிருத்தி வேலை திட்டம் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் சகல இலங்கையர்களையும் சென்றடையும் வகையில் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த பொது தேர்தலில் 500,000 மேற்பட்ட விருப்பு வாக்குகளை வழங்கிய குருநாகல் மாவட்ட மக்கள் தன்மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் விடுத்துள்ள அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பட்டியலுக்காக பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய பட்டியலுக்காக பரிந்துரைக்கப்பட்ட 19 பேரின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியைச் சேர்ந்த 17 பேரின் பெயர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் கஜேந்திரனின் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தவராஜா கலையரசனின் பெயரும் குறித்த வர்த்தமானியில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தமது தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயரை தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்பதாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு எதிர்வரும் 20 முற்பகல் 10 ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. 9வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு எதிர்வரும் 20 முற்பகல் 10 ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அமர்வு ஆரம்பமாகும் நேரத்தை குறிப்பிட்டு இந்த வாரத்தில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட அதிகாரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கன்னி அமர்வு சுகாதார வழிகாட்டுதலின் கீழ் இடம்பெறவுள்ளதால் அதனை பார்வையிடுவதற்காக வருகை தரும் விசேட அதிதிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நெருங்கிய தொடர்பை பேணியவர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட உள்ளது. இம்முறை நாடாளுமன்றத்திற்கு 76 உறுப்பினர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட உள்ளனர். கடந்த நாடாளுமன்றத்துடன் ஒப்பிடும்போது இந்த முறை அதிகளவான புதிய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். எனினும் கடந்த நாடாளுமன்றத்தில் 13 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் மாத்திரமே தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் நீல் இதவெல குறிப்பிட்டுள்ளார். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக 3 பயிற்சி நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு இடம்பெறும் அதே வாரத்தில் இந்த பயிற்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. லிந்துலை பம்பரகலை மத்திய பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 24 குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன. லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பம்பரக்கலை மத்திய பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 24 தொழிலாளர்கள் குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன. தீ விபத்து காரணமாக லயன் தொகுதியில் அமைந்திருந்த வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் குறித்த வீடுகளில் குடியிருந்த 24 குடும்பங்களைச் சேர்ந்த 70 பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் நேற்று இரவு திடீரென தீ பரவியதையடுத்து வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதைத் தொடர்ந்து அயலவர்கள் விரைந்து தீயை அணைக்க முற்பட்ட போதும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை. இதனையடுத்து லிந்துலை போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததுடன் சுமார் 3 மணித்தியாலத்தின் பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தீ விபத்தில் எவ்வித உயிர் ஆபத்தோ காயங்களோ ஏற்படாத போதிலும் உடைமைகள் சேதமடைந்துள்ளன.
தீ விபத்து காரணமாக பலரது அத்தியாவசிய ஆவணங்கள், உடைகள், தளபாடங்கள் என்பன தீக்கிரையாகியுள்ளன. இதேவேளை தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட 24 குடும்பங்களைச் சேர்ந்த 70 பேர் தற்காலிகமாக தோட்ட சிறுவர் பராமரிப்பு நிலையம், உறவினர் மற்றும் அயலவர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நிவாரண உதவிகள் தோட்ட நிர்வாகம் மற்றும் அகரப்பத்தனை பிரதேச சபை ஊடாகவும் வழங்கப்பட்டுள்ளது. தீ விபத்து மின்சார ஒழுக்கு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் சேத விவரங்கள் தொடர்பாகவும் லிந்தலை போலீசார் நுரேலியா போலீஸ் கைரேகை அடையாள பிரிவுடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒன்பதாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் தகவல்களை ஆன்லைன் முறையில் பெற்றுக்கொள்ளும் முறையொன்று பாராளுமன்ற செயலகத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 20 தேதி ஆரம்பமாக உள்ள ஒன்பதாவது பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் தகவல்களை ஆன்லைன் முறையில் பெற்றுக்கொள்ளும் முறையொன்று பாராளுமன்ற செயலகத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து உறுப்பினர்களும் தமது தகவல்களை வழங்குவதற்கு பாராளுமன்றத்தின் இணையதளத்திற்கு பிரவேசித்து ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்த முடியும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்கு தசநாயக்க அறிவித்தல் விடுத்துள்ளார். இந்த தகவல் வழங்கும் நடவடிக்கைகளை எதிர்வரும் 15 தேதிக்கு முன்னர் மேற்கொள்ளுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தொற்று நோய் நிலைமை காரணமாக தற்பொழுது பாராளுமன்றத்தினுள் காணப்படும் தகவல் தொழில்நுட்ப முறைமைகளை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் தகவல்களை திரட்டுவதாகவும் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டார். அதேபோன்று உறுப்பினர்களின் வசதி கருதி இந்த முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு வருகை தராமல் தேர்தல் தொகுதிகளில் இருந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் எனவும் தம்மிக்க தசநாயக்க மேலும் தெரிவித்தார். அதற்கமைய ஒன்பதாவது பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்கள் registration.parliament.lk எனும் இணையதள பக்கத்திற்கு பிரவேசித்து உரிய கடவுச்சொல்லை பயன்படுத்தி இந்த விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்போடும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியோடும் நாங்கள் சேரமாட்டோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னமிலம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்போடும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியோடும் நாங்கள் சேரமாட்டோம், அவர்கள் வேண்டுமென்றால் பின்னால் வரலாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் இம்முறை தேர்தலில் வென்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவருமான கஜேந்திரகுமார் பொன்னமிலம் தெரிவித்துள்ளார். எமது டேன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த தரப்புகள் வந்து மக்களை ஏமாத்திரம் பண்ண விஷயத்தை வச்சதில் நாங்கள் 10 வருஷமாக சொல்லி கொண்டு வரோம். சரிதானே? அப்போ நாங்கள் செய்கிற பொறுத்து இல்லை, எங்களுக்கு செய்ய வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை. மக்கள் இந்த தேர்தலில் வந்து எங்களுக்கு வழங்குகிற ஆணை சேர்றதுக்காக இல்லை, சேர்றதுக்காக இல்லை, மாறாக வந்து ஒரு நேர்மையான அரசியலுக்கு வந்து நாங்கள் தலைமை தாங்கிறதுக்கு, நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு, அதே நாங்கள் செய்வோம். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஆணை. ஆனால் நாங்கள் அதை செய்து கொண்டு போகிற இடத்துல வந்து இவர்கள் பின்னால் வேற போயினோம்னா அவை விரட்டும், அது எங்களோட கதைக்க தேவையில்லை. தாராளமாக பின்னால் ஈடுபட்டு கொண்டு விரட்டும், அது அவர்களுடைய முடிவு. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது திரு விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து ஊடகங்களுக்கு சொல்கிறார், பாராளுமன்ற தேர்தல் முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு தான் தெரிவு செய்யப்படுற பட்சத்தில் பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இணைந்து தான் செயல்பட போவதாகவும் அதுதான் காலத்தின் தேவை என்றதையும் வெளியுறுத்துறேன். அப்படின்ற ஏன் நீங்கள் பிரிஞ்சு நிற்கிறீங்க? மக்கள் எங்களுக்கு ஒரு ஆணையம் வழங்கியிருக்கிறார்கள், நாங்கள் அந்த ஆணையம் பிரகாரம் தான் செயல்படுவோம். வெளிச்சக்திகளின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அரசமைப்பு நாட்டிற்கு அவசியமில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு அதன் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய புதிய அரசியல் அமைப்பே தேவை. வெளிச்சக்திகளின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அரசமைப்பு அவசியமில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 19வது திருத்தம் அரசாங்கம் சீராகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செயற்பட முடியாத நிலையை ஏற்படுத்தியுள்ளது என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னே அரசாங்கத்தை மக்கள் தேர்தலில் முற்றுமுழுதாக நிராகரித்தமைக்கான ஒரு காரணம் இதுவென மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 19வது திருத்தம் வெளிச்சக்திகளின் தேவைகளை நிறைவேற்றுகிறது என குற்றம் சாட்டியுள்ள மஹிந்த ராஜபக்ஷ இலங்கைக்கு பொருத்தமான மக்களின் அபிலாசைகளுக்கு ஏற்ற அரசமைப்பே இலங்கைக்கு அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். வெளிச்சக்திகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசமைப்பு அவசியம் இல்லை என அவர் தெரிவித்தார்.
ஐக்கியதேசிய கட்சியின் உறுப்பினர்கள் விரும்பினால் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் விரும்பினால் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் பேசிய அவர், கட்சியின் தலைமை பதவிக்கு பொருத்தமானவர் விவாதித்து முடிவு செய்யப்படும். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்பவர் நாட்டு மக்களின் இதயங்களை வென்றெடுக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். இது தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்படும் உறுப்பினருக்கும் பொருந்தும். தலைமை மற்றும் தேசிய பட்டியல் இரண்டையும் பொறுத்தவரை கட்சி சரியான முடிவை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். எனினும் கட்சி உறுப்பினர்கள் விரும்பினால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கட்சியை வழிநடத்த தயாராக இருக்கிறேன் என அவர் மேலும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு புதிய அமைச்சரவையில் அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர கட்சியை சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, மகிந்த அமரவீர மற்றும் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா ஆகியோருக்கும் புதிய அமைச்சரவையில் அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மைத்ரிபால சிறிசேன இரண்டு அமைச்சர் பதவிகளுக்கு பரிசீலிக்கப்படுவதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் அமைச்சரவை அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் குறித்து இன்னும் இறுதி செய்யவில்லை. இந்த நிலையில் புதிய அரசாங்கத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை, துறைகள், ஒதுக்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் சம்பந்தமான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குற்ற செயல்கள் உள்ளிட்ட ரகசிய தகவல்களை வழங்குவதற்காக போலீஸ் திணைக்களம் அறிமுகம் செய்த 1997-1917 ஆகிய துரித தொலைபேசி இலக்கங்களுக்கு இதுவரை 1805 அழைப்புகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் ஜாலிய சேனரட்னம் தெரிவித்துள்ளார். கப்பம்பரல், போதைப்பொருள் கடத்தல், பாரிய ஊழல் மற்றும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய ரகசிய தகவல்களை வழங்க அறிமுகம் செய்யப்பட்ட 1997 என்ற துரித தொலைபேசி இலக்கத்துக்கு 1527 அழைப்புகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் போதைப்பொருள் கடத்தலால் திரட்டப்படும் சொத்துக்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தகவல்கள் வழங்க அறிமுகம் செய்யப்பட்ட 1917 என்ற துரித இலக்கத்திற்கு 278 அழைப்புகளும் கிடைக்கப் பெற்றுள்ளன. இந்த நிலையில் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் போதைப்பொருள் கடத்தலால் திரட்டப்படும் சொத்துக்கள் உள்ளிட்ட கருப்பு பண சுத்திகரிப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை செய்ய முடியும் என சொத்து குவிப்புகள் தொடர்பிலான விடயங்கள் குறித்து 1917 என்ற துரித தொலைபேசி இலக்கத்தினூடாக அறிவிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த இலக்கத்துக்கு கடந்த இரு வாரங்களில் 278 அழைப்புகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக ஜாலிய சேனரட்ன சுட்டிக்காட்டினார். ஏனைய 240 அழைப்புகள் ஊடாக கொடுக்கப்பட்ட தகவல்களும் சிஐடியின் குறித்த விடயப்பரப்புகள் உள்ளடங்காத நிலையில் அவை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் ஏனைய போலீஸ் பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த ஜூலை மாதம் 27 தேதி போலீசாரால் இந்த இரு இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வீதியில் செல்லும் பெண்களிடம் தங்க நகைகளை அபகரிக்கும் கொள்ளை கும்பலை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பலாலி, அச்சுவேலி போலீஸ் பிரிவுகளில் வீதியில் செல்லும் பெண்களிடம் தங்க நகைகளை அபகரிக்கும் கொள்ளை கும்பலை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பலாலி போலீஸ் பிரிவில் அண்மையில் வீதியில் சென்ற பெண்ணிடம் 2 பவுன் சங்கிலி மோட்டார் சைக்கிளில் வந்த கொள்ளையர்கள் இருவரால் அபகரிக்கப்பட்டது. அது தொடர்பில் பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. சம்பவம் இடம்பெற்ற வீதியில் ஓரிடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களின் உதவியுடன் கட்டுமணி சீந்த ஒருவரை பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி, போலீஸ் பரிசோதகர் சஞ்சீவ தலைமையிலான அணியினர் தேடி வந்தனர். அந்த சந்தேக நபர் மல்லாகம் சுடலை ஒன்றில் மறைந்திருந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடம் 2 பவுன் சங்கிலி ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக சிறப்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அளவட்டியை சேர்ந்து மற்றொருவரும் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர்கள் கொள்ளையிடும் தங்க நகைகளை வாங்கி உருக்கி விற்பனை செய்யும் சுண்ணாகும் மயிலணியை சேர்ந்த ஒருவரும் நேற்று கைது செய்யப்பட்டார்.
கொள்ளை சந்தக நபர்கள் இருவரும் வலாய் அச்சுவேலி மற்றும் கட்டுவன் ஆகிய பிரதேசங்களில் அண்மை காலமாக இடம்பெற்ற 5 வழிப்பறை கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். சப்ரகமுவ மத்திய மற்றும் மேல் மாகாணங்களில் மழை பெய்யும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மத்திய மற்றும் மேல் மாகாணங்கள் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஊபா மாகாணத்தில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறிப்பாக வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் மாத்தளை மாவட்டங்கள் மற்றும் மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளின் காற்று வேகம் சில நேரங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கக்கூடும். இதேவேளை கடல் அலைகளின் தாக்கத்தால் தென்னிலங்கையில் பேருவளையிலிருந்து ஹம்பாந்தோட்டை வரையிலான காலிவீதியில் கடல் நீர் வரக்கூடும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. எனவே இதுகுறித்து கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு வானிலை மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் சமாதான முயற்சிகள் வெற்றி அளித்திருந்தால் பல உயிர்களை காப்பாற்றியிருக்க முடியும் என முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சோல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நோர்வே முன்னெடுத்த சமாதான முயற்சிகள் வெற்றியளித்திருந்தால் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம் என இலங்கை அரசுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சோல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். எரிக் சோல்ஹெய்ம் என்கின்ற இந்த நபர் முன்னர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பாரிய வருமானத்தை வழங்குபவராகவும் ஊட்டச்சத்தை வழங்குபவராகவும் பராமரிப்பாளராகவும் விளங்கியவர் என்றும் தற்போது இவர் ஒரு சூழல் செயற்பாட்டாளர் என்றும் ஒருவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள நிலையில் அதற்கு பதில் வழங்கியுள்ளார். அதற்கு பதிலளித்து ட்வீட் செய்துள்ள எரிக் சோல்ஹெய்ம் இந்த நபர் சமாதானத்தை ஊக்குவிப்பதற்காக பாடுபட்டவர். நாங்கள் இலங்கை அரசாங்கம் மற்றும் விடுதலை புலிகளிடமிருந்து கிடைத்த அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்பட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாங்கள் இந்தியாவுடனும் சமாதான முயற்சிகளை ஆதரித்து ஏனையவர்களுடனும் நெருக்கமாக இணைந்து செயற்பட்டோம். நாங்கள் வெற்றி அடைந்திருந்தால் இலங்கையில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியிருக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். அமைச்சர்கள் மற்றும் 40 ராஜாங்க அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவையின் பதவி பிரமாணம் நாளை நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் 28 அமைச்சர்கள் மற்றும் 40 ராஜாங்க அமைச்சர்களை கொண்டு அமைச்சு கட்டமைப்பு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மற்றும் பிரதமரினால் வகிக்கப்படும் அமைச்சர்களும் இதில் அடங்கும். அமைச்சுகள் அமைச்சுகளுக்குரிய விடயங்கள், சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சட்டங்கள் பற்றிய வர்த்தமானி அறிவித்தல் நேற்று மாலை வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சரவையை அமைக்கும்போது தேசிய முன்னுரிமை, கொள்கை பொறுப்புகள் மற்றும் பணிகள் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமைச்சுக்கும் உரிய விரிவான பணிகளுக்கு ஏற்ப முன்னுரிமையை வழங்குதல் மற்றும் குறித்த நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை இலகுபடுத்தும் வகையில் ராஜாங்க அமைச்சுகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அமைச்சு கட்டமைப்பை வகுக்கும் போது தேசிய பாதுகாப்பு, பொருளாதார அபிவிருத்தி, உட்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, சுகாதாரம், விளையாட்டு ஆகிய துறைகளுக்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த கட்டமைப்பின் மூலம் கிராமிய விவசாய அபிவிருத்தி மற்றும் கல்வித்துறையின் பல்வேறு துறைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமைச்சுக்குமான விடயங்கள், முன்னுரிமைகள், சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் சட்ட அமைப்பு பற்றி உப தலைமையின் கீழ் விளக்கப்பட்டுள்ளது. அமைச்சுகளுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் நாளை முற்பகல் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க கண்டே ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் உள்ள மகள் மடவு மண்டபத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளனர் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு அறிவித்துள்ளது. அங்கடலுக்காவின் மரணம் இந்திய அரசாங்கத்தினால் இன்னும் உறுதி செய்யவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் ஜாலிய சீனரத்ன அறிவித்துள்ளார். பிரபல போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அங்குடலுக்கா என அழைக்கப்படும் மத்மிகி லசந்த சந்தன பெரேரா உயிரிழந்தமையை சட்ட ரீதியாக இந்திய அரசாங்கம் இன்னும் உறுதி செய்யவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் ஜாலிய சீனரத்ன அறிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். திட்டமிடப்பட்ட குற்றங்களை செய்து தேடப்பட்டு வந்த சந்தக நபரான அங்குடர் லோக்காவின் மரணம் குறித்த தகவல் அண்மையில் வெளியாகியிருந்தது.
இவரது உயிரிழப்பு குறித்து தகவல்களை சட்ட ரீதியாக உறுதி செய்வதற்கான முயற்சி வெளிவிவகார அமைச்சு ராஜதந்திர மட்டத்தில் எடுக்கப்பட்டு வருகிறது. இதேபோல இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக தகவல்களும் வழங்கப்பட்டுள்ளன. உத்தியோகபூர்வமான பதில் இந்தியாவிலிருந்து இதுவரை எமக்கு கிடைக்கவில்லை. அங்குட லொக்கா சம்பந்தப்பட்ட 50 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் மேல்மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கொழும்பில் 928 பர்ச்சஸ் காணிகள் குறித்த குற்ற செயல் குழுக்களினால் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. அந்த சொத்துக்களை அரசுடமையாக்கும் முயற்சிகளையும் அரசாங்கம் செய்து வருகிறது. அதேபோல மேல்மாகாண குற்ற தடுப்பு பிரிவால் இதுகுறித்து மேலதிக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மூன்று லோரிகள் சட்டவிரோத மணல் அகழ்வு நிலையங்களும் போலீசாரினால் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த பாதாள உலக குழுவினரால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் குறித்தும் மக்கள் போலீசாருக்கு தகவல்களை வழங்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டேன் தமிழொலியோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.